பாருங்க உங்களோட நேரம் காய்ஸ் வெல்கம் டு அனிதாசம்பத் வ்ளாக்ஸ். நம்ம வெண்பாக்கு ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மொட்டை அடித்தோம் சோழிங்கரில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில். அந்த விளாக நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இப்போது 3 மந்த்ஸ் கழித்து வெண்பாக்கு நம்ம செகண்ட் மொட்டை அடிக்க போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வீர ராகவ பெருமாள் கோவிலில். ஸோ அதை பற்றின விளாக் தான் இன்னைக்கு உங்களுக்கு வரப்போகுது. என்னடா சொல்ற சோளாபுரி இருக்கு. போயிட்டு சத்திய வீடு வேடியில ஊத்துக்கோட்டை இல்ல திருவள்ளூர் ஐயோ திருத்தணி பச்சை தண்ணி கல்லுப்பே. வெண்பா இப்ப நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? மொட்டை அடிக்க போயிருக்கோம். யாருக்கு மொட்டை? எனக்குதான் மொட்டை. என்னடா உனக்கு மொட்டை, இவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க. ரெண்டு பேருக்குடா மொட்டை, உனக்கும் ஆதிக்க மாமாக்கா. புடவை நகைகள் பாருங்க உங்களோட நேரம் மாஸ்க்கு கூட உங்களுடைய ப்ளவுஸுக்கு மேட்சாக கிடச்சிருக்கு. பார்த்தியா மேட்சிங் மேட்சிங்காக இருக்கு. நான்லாம் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது மொட்டைன்னு சொன்னாலே வந்து ரொம்ப பயந்துருவேன். அப்புறமா ஐயோ இப்படி தான் இருக்க போகிறோமா, நான் முடியலாம் போயிடுமா அப்படின்லாம் சொல்லிட்டு. ஆனால் வெண்பா பொறுத்த வரைக்கும் அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவா. எனக்கு மொட்டை எனக்கு மொட்டைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தா. நாங்களும் காலையில் அவங்க வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தான் நாங்கள் கோயிலுக்கு போனோம். அப்போ கூட வந்தோடனே எனக்கு மொட்டை அடிக்க போகிறாங்க, நீங்களும் மொட்டை அடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன்னாக அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாவ அந்த மொட்டை தலையை. ஆக்சுவலி இங்கே வந்து நாங்கள் சீக்கிரம் வந்திருந்தோம்னா கொஞ்சமாவது கார் பார்க் பண்ண இடம் இருந்திருக்கோம். பட் நாங்கள் ரொம்ப டிலேவாக வந்துட்டோம் அப்படின்றதுனால சுத்தமாக கார் பார்க் பண்ணவே இடம் இல்லை. ரொம்ப வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு நாங்கள் பார்க் பண்ணோம். அண்ட் லேட்டராக பார்த்தீங்கன்னா போன வாட்டி நம்ம சோழிங்கரில் மொட்டை அடிக்கும் போது கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. அந்த இடத்துல நிறைய கேப் இருந்துச்சு, மொட்டை அடிக்கிறதுன்னு தனியாக ஒரு இடம் இருந்துச்சு. பட் இந்த கோவிலில் வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு ரொம்ப பெருசாக ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இல்லை. இது ரொம்ப ஃபேமஸ் கோயிலாக இருந்தாலுமே வந்து அந்த கார் பார்க் பண்ணுற அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து எல்லோரும் மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க. ரொம்ப மொட்டை அடிக்கிறதுக்கு இங்கே ரொம்ப கூட்டம் வரது இல்லை, அதனால இப்படி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல.
அண்ட் போன வாட்டியும் வந்து வெண்பாக்கு நாங்கள் கார்ட்டூன் போட்டு காட்டினோம், அதை பார்த்துக்கிட்டே அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்க போது நம்ம மொட்டை அடிச்சிட்டோம். போன வாட்டி அதை நல்லா ஹெல்ப் பண்ணிச்சு. இந்த வாட்டியும் நாங்கள் அந்த ட்ரிக்ஸ் தான் வந்து பயன்படுத்தினோம். மொபைலில் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் பவுச் மாதிரி போட்டுட்டு, ஏன்னா தலையில் தண்ணி தெளித்தாலும் வந்து மொபைலுக்கு எதுவும் ஆகுதுன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்பரண்ட் பவுச்லாம் போட்டு அதே மாதிரி நம்ம வீடியோலாம் காட்டினோம். பட் அவள் வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது வந்து சிக்னல் இல்லாமல் பாதியில் கட் ஆகிடுச்சு வீடியோ, அதனால் அவள் டைவர்ட் ஆகிட்டா. அப்புறம் அவர் வந்து கத்தியில் ஷேவ் பண்ணிட்டு இருந்து அவள் பார்த்துட்டா, பார்த்தோன்னே ரொம்ப பயந்துட்டா, அதுக்கப்புறம் அழுதுகிட்டே இருந்தா கண்டினியூஸாக. ஸோ ஃபஸ்ட்டு மொட்டை விட எங்களுக்கு செகண்ட் மொட்டை தான் அவளை வந்து சமாதானப்படுத்த ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சிக்னலும் வரல, அப்புறம் லேட்டாக தான் அந்த கார்ட்டூன் கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ டைவர்ட் பண்ணி அவளுக்கு வந்து நாங்கள் மொட்டை அடிச்சிட்டோம். ஜூஸ் குடிக்கலாமா? சோடா குடிக்கலாம். கோலி சோடா, கோலி சோடா குடிக்கலாமா? வாடா கோலி சோடா குடிக்கலாம். நீங்கள் பார்க்குறது வந்து பிரசாதம் கொடுக்கக்கூடிய ஒரு அறை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து அந்த பெப்பர் போட்ட ஒரு வடையும் அதுக்கப்புறமா வந்து புளி சாதமும் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போன வாட்டி வாங்கினோம், இந்த வாட்டி நாங்கள் வாங்கலை. ஆக்சுவலி ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு. அண்ட் வந்து இந்த கொரோனா டைம்ங்கிறனால க்யூவில் வரதுக்கெலாம் ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வரணும்னு சொல்லிட்டு. நான் காலேஜ் வந்து திருவள்ளூரில் தான் படித்தேன் இன்ஜினியரிங். அதில் எனக்கு M3 எடுத்த மேக்ஸ் சார் வந்து நான் மீட் பண்ணேன். அவர் வந்து என்னை பார்த்து எப்படி இருக்க அப்படின்லாம் சொல்லிட்டு பேசினார். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவர் ரொம்ப வருஷம் கழித்து பார்த்தது. இது பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஏரியா. இந்த இடத்துல வந்து நிறைய சுவாமி படங்கள் விற்பாங்க. அப்புறம் அங்கே வந்து உப்பும் மிளகும் கலந்த மாதிரி வந்து பேக்கெட்ஸில் விற்பாங்க. அது வாங்கிட்டு போயிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன மண்டபம் மாதிரி குட்டியாக கட்டியிருப்பாங்க. அது மேலே வந்து போடுறது ஒரு ஐதீகம். அதாவது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் யாருக்காவது இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து போட்டால் வேண்டிட்டு போட்டால் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து குறையும், இல்லை வந்து சீக்கிரமாக உடம்பு குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறது ஒரு ஐதீகம். அதை வந்து நானுமே பண்ணேன். உப்பு மிளகு வாங்கிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணேன். நான் சும்மா வாட்ச் பண்ணுவேன் எல்லோரும் பண்ணுறதை. இந்த வாட்டி நானும் வாங்கிட்டு போயிட்டு வந்து போட்டேன். ரைட் சைட் நீங்கள் பார்க்குறது வந்து கோவிலோட ரைட் சைடில் இருக்கிற இந்த ஒரே ஒரு ஸ்ட்ரீட் தான். லெஃப்ட் சைடில் ஒரு மார்க்கெட் இருக்குது, அது ரொம்ப பெருசு. நான் வந்து திருவள்ளூரில் தான் ஸ்டே பண்ணி படித்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு 1 இயர் கிட்ட அங்கே ஸ்டே பண்ணி படித்தேன். ஸோ அப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறதுக்கே நாங்கள் அங்கே தான் வருவோம். சூப்பராக இருக்கும் எல்லாமே. இரும்பு பாத்திரங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி விலை, சூப்பராக இருக்கும். பட் இப்போ நான் வந்திருக்கிறது வந்து அந்த லெஃப்ட் சைட் மார்க்கெட் தான் வந்திருக்கேன். என்னோடய தங்கச்சி வந்து சொப்பு சாமான் வாங்கிட்டு வர சொல்லி கேட்டா, அதனால் வந்து என்னோடய தங்கச்சிக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு போனேன். ஸோ பிரபாதா எல்லாம் வந்து அப்படியே செலக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த டிஃபன் கேரியர் மாதிரி நிறைய சட்னி வைக்கிறது இது மாதிரிலாம் வந்து செலக்ட் பண்ணிட்டுருந்தாங்க. அப்புறம் அண்ணன் கூட அதெல்லாம் வாங்கினோம். இதெல்லாம் வந்து நான் குழந்தையாக இருக்கும்போது ஒரே ஒரு வாட்டி தான் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். சின்ன வயசு அதுக்கப்புறம் ஞாபகம் கூட இல்லை. எல்கேஜிக்கெலாம் முன்னாடி விளாண்டுருப்பேன், அதுக்கப்புறம் நான் சொப்பு சாமான்லாம் விளாடவே இல்லை. ஸோ என் தங்கச்சிக்கு வந்து அதெல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போனது நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. அப்புறம் அந்த கடையில் இருந்த அக்காவில் வந்து என்னை ஃபைன் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க கூடலாம் பேசிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வந்தேன். நான் திருவள்ளூரில் வந்து என்னோடய கிளாஸ்மேட்ஸ் 2 கேர்ள்ஸ் கூட வந்து ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். அப்போ எங்களோட குப்பை தொட்டி, எங்களோட மோரம், எங்களோட தொடப்பத்தில் ஆரம்பித்து, எங்களோட பாத்திரத்துலேருந்து, நாங்கள் வந்து மந்த்லி வாங்குகிற கிராசரிஸ்லேருந்து கீரை தக்காளி அந்த மாதிரி எதுனாலும் நாங்கள் வந்து இந்த மார்க்கெட்டில் தான் வாங்குவோம். அதனால் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நாஸ்டால்ஜிக்காக இருந்துச்சு. அவ்வளோதான் ஒரு நல்ல ஃபீல். கொஞ்சம் சீக்கிரம் போயிருந்தா சீக்கிரமாக 10 மணிக்கு வீட்டுக்கே வந்திருக்கலாம் போல். பட் நாங்கள் போகிறதுக்கே வந்து 10 மேலே ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம். வர வழியில் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் எங்களோட இன்றைக்கான மொட்டை விலாக்.
ஸோ எங்களோட ஃபேமிலியில் நடக்கிற ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அதில் எங்களுக்கு எங்கே கேப் கிடைக்குதோ அதை மட்டும் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அவங்கக்கிட்ட காட்டின மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பாய்.